வெல்கம் டு வானதீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இந்த ரெசிபியை நம்ம சவு சேர்த்து தான் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம அரிசி எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கப் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதில் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் சௌச்சவ் எடுத்திருக்கேன் இதில் இருக்க தோலெல்லாம் சுத்தமாக சீவிட்டு நம்ம இதை ஒரு கிரேட்டரில் துருவிக்கலாம் பொடியா திருவுற மாதிரி இருக்க ஒரு கிரேட்டர்ல துருவிக்கோங்க நம்ம எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு இது பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கப் அளவுக்கு இருக்கு இதை நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவுல சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் சௌச்சவ் துருவல் போட்டோம்னா சரியா இருக்கும் இப்ப கடைசியா இது கூட பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நம்ம இப்போ உடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் சௌச்சவ நம்ம துருவி போட்டிருக்கிறதுனால தோசை கொஞ்சம் திக்காக தான் ஊற்றுறதுக்கு வரும் இது மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நிமிஷம் கழிச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சவுச்சவ் வச்சு நம்ம எப்பயுமே சாம்பார் கூட்டு அப்படிதான் செய்வோம் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப இருக்கும் வந்து வந்த உடனே இதை நம்ம கல்லில் இருந்து எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சவுச்சவ் தோசை ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வானதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்